அந்த படத்தோட கதை கேட்டதுமே எனக்கு ஹிந்தியெல்லாம் கொண்டு போய் அதை செய்யணுன்ற ஆசையெல்லாம் இருந்தது. வித்தியாசமான ஒரு படம். அதாவது தன்னுடைய அந்தஸ்தை கட்டி காப்பாற்றி கொள்ள தெரியாத, தன்னுடைய சொத்தை காப்பாற்ற தெரியாத ஒரு விளையாட்டு பிள்ளை. இங்கிலீஷில் சொன்னால் பிளே பாய்னு சொல்லலாம். ஆனால் இந்த பையனுக்கு குடிக்கிறதும் சீட்டாடுறதும் அப்படியே இருக்கத்தான் தெரியும். தன்னுடைய சொத்துக்களை பராமரிக்க தெரியாது ஒரு வெகுளி. இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதான் என்னுடைய ரூம், பெட்ரூம். தட் இஸ் மை பெட். என்ன டபுள் பெட்டாக இருக்குது பாருங்கள்யா. பெட்ரு தான் டபுள், நான் சிங்கிள். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பாக்கெல்லாம் ஆயிடுச்சு. சிரிக்க மாட்டியா? உனக்கு ஆயிடுச்சியா? என்ன சார் கல்யாணம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார். அப்புறம் எங்கே கல்யாணம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? பையனே ஹோட்டல் இருக்குது, சாப்பிட வேண்டியதுதானே? ஹோட்டல் இருக்குது சார், ஆனால் கையில் காசு இல்லையே. கையில் காசு இல்லைன்னா பையில இருக்கும், பையே இல்லையா? சரி, வேலைகள் ஏதாவது செய்ய வேண்டியதானே? வேலை கிடைக்கல சார். அப்போ சரியாக படிச்சிருக்க மாட்டேன். கை நாட்டா? நீ பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். பிஏ ஃபஸ்ட் கிளாஸா? ஆமாம் சார். உட்காருங்க சார். படித்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது சரி, பிஏ வரைக்கும் படிக்க எப்படி வசதி? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். சரி, உங்களுக்கு எங்கே இருக்குது? அம்மா அப்பா அண்ணன் தங்கலாங்க? அப்படின்னு எனக்கு யாரும் இல்லை. நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் ஒரு அனாதை. ஐயோ பாவம் யானே, நானும் அனாதை தான். எனக்கும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி யாரும் கிடையாது. அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, அண்ணன் தங்கச்சி பிறக்கவே இல்லை. அப்பா அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஆனால் நல்ல மனுஷன், நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரா, அதனால நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆகலை. சிரிக்கவே மாட்டேன். நீ உக்கார். இல்லை நீங்கள் நிற்கிறீங்க. யோ, நீ நிற்கும் போது நான் உக்காரல? உக்காரியா? ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை சார். என்ன பெரிய பழக்கம்? கைத்து மேலே நடுக்க சொன்னேன். கையில் கிளாஸ் வாங்கி கப்பு நடிச்சோன்னா குப்பு நேரிக்கும். அதுக்கப்புறம் நீ விட்டாலும் அது விடாது. இந்த தயவுசெய்து எனக்கு வேணாம் சார். நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன், கம்பலே பண்ண மாட்டேன். என்னையே கம்பல் பண்ணுறதில்ல, தோணும் போது தான் குடிப்பேன். இப்போ எனக்கு தோணுது. சிரிப்பே வராது அவனுக்கு. பிஏ ஒருத்தன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா அப்புறம் என்ன நாடு இது? ஆனால் நாடு சொல்லக்கூடாது. சில பேர் உழைக்கிறது இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கா, இவ்வளோ சத்து இருக்குது, நான் என்ன சும்மா வருகிறேன்? காலைல எழுந்திரிச்சோன்னா ராத்திரி வரைக்கும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பேன். அப்படியா சார்? காலைல எழுந்திரிச்சதும் பல் தொழுவேன், அப்புறம் குளிப்பேன், அப்புறம் டிஃபன் சாப்பிடுவேன், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவேன், அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கின்னு கிளப்புக்கு போவேன். நான் ஓட்டுவேன், சுய உழைப்பு, நோ டிரைவர். அங்கே போய் சூதாடுவேன், தோப்பேன் ஜெயிப்பேன், தோப்பேன் ஜெயிப்பேன். தொக்க தொக்கம் மாறி மாறி வருமா? சாயங்காலம் 6 மணிக்கு பார். ஓ, எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களா சார்? அந்த பார் இல்லையா, இந்த பார். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் டான்ஸு, வெறுத்து விட்டுரும், களைப்பாயிடும். களைப்பாக வீட்டுக்கு வந்தேன்னா படுத்து தூங்கிடுவேன். 1 மணி 2 மணி ஆகுங்களா? அப்புறம் மறுபடியும் காலில் எழுந்திரிக்கணும். நிற்கணும், புரிஞ்சுக்கணும் பார்த்தியா? இவ்வளோ உழைப்பு இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி செடியாக நிற்கிறேன். நல்ல உணர்ச்சியை கொட்டி நடிப்பதற்கும் நிறைய இடங்கள் இருந்தது. தம்பி, உங்கள் அப்பா இருந்த காலத்தில் ஒரு பைசா வரவு செலவு கூட எனக்கு தெரியாமல் நடந்ததில்லை. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நானாக சொல்ல வந்தால் எல்லாம் தெரியும்னு சொல்லிடுவீங்க. அவர் சாகும்போது பேங்க்கில் 20 லட்சம் ரூபா இருந்தது. போதும் அப்பளை, பழைய புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்களா? சும்மா இருங்க. இப்படி தாங்க உண்மையை சொன்னால் என் வாயை அடைச்சிடுறீங்க. இந்த பாருங்க, மாதம் மாதம் 10,000 ரூபா வாடகை வர்ற காலனியை விற்று ரேஸ் குதிரை வாங்கினீங்க. வாங்கின 3 நாளே செத்துதா இல்லைங்களா? என்ன நீங்கள் நியாயமெல்லாம் பேசுறீங்க? அது செத்து போகணும் தெரிஞ்சா வாங்கினேன். சரி, அது செத்து போனதுக்கப்புறம் சபதம் போட்டேன்னா இல்லை, இனிமேல் ரேஸ் ஆடுறது இல்லைன்னு அதுக்கப்புறம் ஆடினேனா? மற்றதெல்லாம் ஆடுறீங்களே, அதில் நிறையா பணம் போகுதே. சரி, இப்போ போனதை பற்றி பேசி என்ன பண்ண முடியும் நான் அப்படில? அடுத்து என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள். கூர்க்கில் இருக்கிற எஸ்டேட்டை விற்றா நிறைய பணம் கிடைக்கும். இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சிட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாங்க. என்ன நான் அப்படில, நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு யானை பசிக்கு சோழ புரியா? 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட்டு நாக்கு வலிக்கு உதவுமா? 1 லட்சமா தம்பி? 30 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம், இன்னைக்கு 50 லட்சம். என்ன நான் பிள்ளை விளையாடுறீங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட்னு நினச்சிக்கிட்டு 3 சீட்டில் வச்சு குமார்கிட்ட தோத்துட்டேன். 3 சீட்டில் தோத்துட்டீங்களா? என்ன நான் பிள்ளை, நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. அது எப்படிங்க, அதை வச்சு 3 சீட் ஆடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, பதறாதீங்க. எப்படிங்க, 50 லட்சத்துக்கு பதறக்கூடாதுங்களா? எனக்கே பதட்டமாக தான் இருக்கு. பட்
நீங்க பயப்படாதீங்க, குமார் ரொம்ப நல்லவன். சீட்டாடுறவங்களா நல்லவங்களா? சரி, இப்ப நான் இல்லையா? இல்லைங்க, நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க, இந்த காலத்துல நல்லவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. நாகப்பிள்ளை, இன்னும் நீங்க உலகத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இப்ப நான் நேர குமார் கிட்ட போறேன். இந்த எஸ்டேட்டோட விலை 50 லட்சம் ரூபாங்கிற உண்மையை சொல்லி தோத்ததுக்கான 1 லட்சத்தை நீ எடுத்துக்கிட்டு 49 லட்சத்தை திருப்பி கொடுறானு கொடுத்துட்டு போறான். ஹீஸ் நைஸ் ஃபெலோ. இப்ப போறேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன், பதறக்கூடாது, பயப்படாம இருக்கு. ஓகே. முக்கியமா விகேஆர் அவர்கள் இறந்து போற சீன், என் வேலைக்காரர்களுக்கு நான் காசு கொடுத்து அனுப்புற சீன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்கள்.